Hi friends, I'm doing super interesting video. Kodaikanal Malay area வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசார்ட் டூர் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் ஈவினிங் வந்து கொஞ்சம் அப்படியே லைட் ஃபேட் ஆயிட்டே வந்துச்சு. சோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப் பண்ணிரோம். சோ chicken BBQ நம்ம பண்ண போறோம். புது grill set வச்சிருக்கோம்ல, அந்த grill setல அழகா chicken BBQ பண்ண போறோம். நான் வந்திருக்க ரிசார்ட் வந்து பாத்தீங்கன்னா வார்மத் ஹில் கிரஸ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேமிலி சூட் ரூம்லாம் தங்கி இருக்கேன். அந்த வீடியோ நாளைக்கு வந்துட்டு இருக்கு. எக்ஸ்க்ளூசிவா கொடைக்கானலோட டாப் வியூல இருந்து. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வரல அப்படின்ட்டு. அந்த பெல் பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. கீழ வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டன். ஓகே, நாளைக்கு அந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபயர் பண்ண போறோம். இதான் நம்மளோட கேம்ப் ஃபயர் பாருங்க. நம்மளுக்கு அம்பரல்லா செட்டப் இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான சேர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளோட கேம்பிங் டேபிள் எடுத்துருவோம். அண்ட் BBQ கிரில், கொஞ்ச நேரத்தில் சார்கோல் எல்லாமே எடுத்துடலாம். அடிக்கணும் ஃபயர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டுடலாம். இங்கே உங்களுக்கு அழகாக ஃபயர் பண்ணி தருவாங்க. நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபுட் வந்து நல்லா ஃபயர் கேட்ச் பண்ணிச்சு. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். BBQ சிக்கனுக்கு கொஞ்சம் பட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பட்டர் ஃபுல்லாக நான் கிச்சன்லேருந்து வாங்கினது. நெக்ஸ்ட் சிக்கன் லெக் பீஸ் பார்த்தீங்கன்னா தைஸோடே இருக்குது. அப்புறம் ரெண்டு விங் பீஸ் இருக்குது பண்ணுறதுக்கான வெசல்ஸ். அண்ட் இதெல்லாம் மசாலா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் போதும் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெப்பர் பவுடர். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணியிருப்போம் நாங்கள், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து கொஞ்சம் சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் வந்து சோயா சாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் இன்னும் ப்ரிப்பேர்டாக வச்சுல, அப்கமிங் டேஸில் இதெல்லாம் கூட நம்மளோட கேம்பிங் செட்டப்பில் இதெல்லாமே வரப்போகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, இதெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஆடட் ஃப்ளேவர் தரும். இது நார்மல் சிக்கன் 65 மசாலா தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் சால்ட். ஓகே, சால்ட். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சோயா சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1-2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சோயா சாஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நம்ம ஆட் பண்ணல. அந்த எக்கோட அந்த வாட்டர் கண்டென்ட்லேயே வந்து அந்தளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, ஸோ மசாலா இஸ் ரெடி. மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கனை வந்து லைட்டாக அப்படியே கீறி விட்டுக்கலாம். ஸோ தட் நல்லா மசாலா உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகும். சின்ன சின்ன கட்ஸ், இதெல்லாம் நம்ம கேம்பிங் நைஃப், இதெல்லாமே கையிலே வச்சுருக்கோம். ரிசார்ட் வந்து சிக்கன் கேட்டால் கூட இங்கே இருக்கவங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நான் அப்படி தான் கேட்டேன், இந்த சிக்கன் லெக் பீஸ் இந்த மாதிரி வேணும், இந்த இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அழகாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி தர. சிக்கனுக்கு நல்லா லைன்ஸ் போட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இப்போ டைரக்டா மசாலா ஆட் பண்ணிடலாம். என்ன சிஎம் டயர்ட் ஆயிட்டீங்க போல, ஸ்டேக்கே இப்படியா? ஸ்டே, ஆமா, என்ன பண்றது, இவ்வளவு நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன்ல, டயர்டா தான இருக்கணும். அண்ட் வந்த வேகத்துல பாத்தீங்கன்னா பிரஷ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்ம பட்டர் பிரஷ் பண்ணோம்ல, அதுக்கு வந்து இங்க உள்ள இருந்த செஃப் வந்து சொன்னாரு இந்த ஸ்பிரிங் ஆனியன் லீவ்ஸே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இப்ப பாருங்க கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நேச்சுரல் பிரஷ் என்ன? ஆமா,
சோ நமக்கு பிரஷ் மாதிரி ரெடி ஆயிருச்சு இத வச்சு தான் நம்ம பிரஷ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் BBQ சாஸ்ல நம்ம வந்து லைட்டா டிப் பண்ணி பிரஷ் பண்ணிக்கலாம் லைட்டா பிரஷ் பண்ணிக்கோங்க சோ தட் அந்த फ्लेவர் உங்களுக்கு செமையா இருக்கும் ஓகே இந்த பிரஷ் நமக்கு அப்படியே ஃபுல்லா பட்டர் போடுறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து mix பண்ணி வச்சிருக்க மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா அப்படியே போட்டு நல்லா mix பண்ணனும் இந்த சிக்கன்ல நல்லா இன்ஃப்யூஸ் ஆற மாதிரி நீங்க நல்லா mix பண்ணி கொடுத்துருங்க சலி நீ கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் பார்த்தாலே தெரியும் ஆமா பாய்ஸ் பாபிக்யூ மச்சான் அந்த பாட்டில் எடுத்து வச்சி என்ன பாட்டில் தண்ணி பாட்டில் நான் உடனே பாப்பியே நீ தெரியுது தண்ணி பாட்டில் ஒளிச்சு ஒளிச்சு சத்தம் கேக்குது நான் ஒருத்தன் உருட்டி விட்டு விளையாடிட்டு இருக்கான் பாரு என்னடா டேய் சும்மா விளையாட்டுக்கு தான் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஹாபிட்ஸ்லாம் கிடையாது அந்த மாதிரி ஹாபிட்ஸ் இருக்க வேணாம் அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஜஸ்ட் ஃபார் ஃபன் அதெல்லாம் பேசலாம் என்ன சலி பண்ணானே நம்பிட்டேன் பண்ணுதான் எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன் என்ஜாய் பண்ணுங்க அங்க ரெஸ்ட் ரூம்ல பீர் பாட்டில் இருந்தது அப்ப அதையா இருந்து ஏய் அது பீர் ஷாம்பூயா ஏய் என்ன இப்படி பேசுறீங்க நீங்க பீர் ஷாம்பு வாங்கி வச்சிருந்தீங்க கொஞ்சம் அப்படியே ஸ்டிஃபா இருக்கணும் அப்படினா அப்ப கூட முடி பாருங்க இப்படி விழுந்துறோம் எல்லாத்தையும் தப்பு தப்பா அது பீர் பாட்டில் நினைச்சியா ஆமா அடவுளே நல்ல வேளை கேட்ட எங்க அம்மா கிட்ட போய் சொல்லிரலியே அத்தங்க பையன் என்னென்ன பண்றாங்க தெரியுமா அத்த குடிக்கிறாங்க அத்த வீட்டுக்குள்ளே பாத்ரூம்ல பீர் பாட்டில் வச்சிருக்காங்க அத்த அப்படிப்பட்ட பொண்ணுதான் ஷலி போய் போட்டு கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே எனக்கு இருக்க ஒரே சப்போர்ட் அவங்க தான் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம பார்பிக்யூ செட்டப் பண்ண போகிறோம் சார்கோவில் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபயர் பண்ணிடுவோம் அது நல்லா ஃபயர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட சிக்கன் எடுத்து மேலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி பட்டர்லாம் அப்ளை பண்ணி அவ்வளோ டேஸ்டியாக பண்ண போகிறோம் கீப் வெயிட்டிங் ஃபயர் வேற பாருங்க வேற லெவலில் இருக்குது சார்கோவில் சார்கோல் நம்ம கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாஃப் சார்கோல் போட்டிருக்கோம் இதில் பாதியாக உடச்சி போட்டுருவோம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடணும் இதை போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம போட்ட அந்த சார்கோலை மேலே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இன்னும் அந்த ஃபேன் செட்டப் இதெல்லாம் வாங்கலை அப்கமிங் டேஸில் அதையும் அப்கிரேட் பண்ணிடலாம் போடுங்க போடுங்க ஓ வாவ் என்ன சேம் பண்ணுறீங்க பார்த்து பண்ணுங்க ஃபயர் பண்ணும் நம்ம தான் பார்த்து 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 ஃபைன் செட்டப் அழகாக கொடுத்துருக்காங்கல்ல ரிசார்ட்டில் 15 minutes ஆச்சு உள்ளே பாருங்கள் அப்படியே நெருப்பு அப்படியே நெருப்பு குழம்பு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த டைம் தான் என்ன பண்ணணும்னா மீதி இருக்க சார்கோல்ஸ்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணி விட்டுருங்க ஸோ தட் ஒன்று ஈஸியாக டக்குன்னு ஃபயர் ஆகிடும் மீதி இருக்க சார்கோல்லாம் ஃபயர் ஆகிற டைமில் நம்ம வந்து கொஞ்சம் ஒன்று வெஜ் பிரியர்களுக்காக கொஞ்சம் மஷ்ரூம் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா மஷ்ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே மஷ்ரூம்க்கு இதில் மசாலா போட்டலாமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் பெப்பர் மசாலா ஜீரகம் இதுலேயே வந்து இப்போ ஷேர்லி வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் அதுக்கப்புறம் ஜீரகம் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சிருக்கா ஸோ அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சோயா இது எதுக்குன்னா அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்காக சோயா கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் கொஞ்சோண்டு தான் மசாலா ஏன்னா இந்த மஷ்ரூமில் நம்ம அப்ளை பண்ணி ஒரு 5 minutes வைக்கும் போது அதுவே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் வெளியே வரும் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆ போட்டாச்சு ஷலி நான் குக்கிங்கில் கரெக்டாக இருப்பேன் ஷலி கொஞ்சம் நேரம் இது மேரினேட் ஆகட்டும் ஏன்னா அது அப்போ தான் வாட்டர் கண்டென்ட் வெளியே வரும் டைம் பார்த்துக்கோங்க இப்போ இப்போவே 9:43 பாரு நீ கோச்சடையன் மூவி பார்த்தியா அதில் தலைவர் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு நீங்கள் வந்து தண்ணியை கூட சல்லடையில் அள்ளலாம் சல்லடையில் தண்ணி அள்ள முடியுமா ஆனால் அது வந்து பனிக்கட்டி ஆகிற வரைக்கும் பொறுத்து இருந்தோம் அப்படின்னா சல்லடையில் ஈஸியாக அள்ளலாம் So we have to wait சொல்லியாச்சு வாங்க கோச்சரியான் பார்க்கறப்பல இருக்கே கோவப்படுறா எவ்வளவு அழகா ஃபயர் ஆகுது பாருங்க சின்ன ஒரு ஃபிளேம் இருக்கும் இது மீதி இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மேல ஆட் பண்ணி வைப்போம் இருமா இங்க பாரு ஊ யார் வெயிட் பண்ணுறாரோ இல்லையோ அங்கே ஒரு டாகி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது இவர் தாங்க நம்ம எவ்வளோ நேரம் பண்ணாலும் நம்மளுக்கு கூட பக்கத்துலேயே இருந்து வந்து நம்மளை சேர் பண்ணிகிட்டே இருப்பார் ப்ரோ நீங்கள் பண்ணுங்க நான் பக்கத்துலேயே இருக்கேனே நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு உனக்கு ஒரு பீஸ் இருக்குது என்னடா தூங்கி விழுற மணி வந்து இப்போ 10 தான் ஆகுது உனக்கு வந்து 12:00 நான் கொடுத்துருவேன் ஓகேவா ஒரு வாழையாவது ஆட்ரா ஆ எஸ்ன்னு சொல்லு நோன்னு சொல்லு சரி போ நோ வருவோம் உனக்கு ஓகேவா படுத்துக்க அப்படியே தூக்கி வைக்க போறோம்
எப்படி வைக்கலாம் ஓகே இப்படி வச்சிரோம் சோ இப்ப சிக்கன் வச்சிட்டோம்ல வச்சிட்டு இந்த லைட்ஸ்லாம் பாருங்க நாலு இருந்தே பாருங்க மூணு இருக்கு அப்படியே சின்ன சின்ன லைட் இதெல்லாம் பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகும் அது பொறுமையாக அந்த ஸ்லோ குக்கிங்ல அவ்வளோ அழகாக குக் ஆகும் நம்ம அப்பப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பட்டர் எடுத்து மேலே ப்ரஷ் பண்ணி விடணும் லாஸ்ட்ல நம்மளுக்கு சிக்கன் வந்து சூப்பராக அப்படியே பஞ்சு மாதிரி ரெடி ஆகும் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் ஓகே இல்ல சொல்லி எப்படி இருந்தாலும் ஓகே எனக்கு டேஸ்டாக தான் டேஸ்ட்ல காம்ப்ரமைஸே கிடையாது போல இருக்கு குக்காக தெரியுதா சவுண்டு கேட்குதா பேசாமல் ஒரு கம்பி எடுத்து குத்தி வச்சிருவோமா நம்மளுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம கம்பி போட்டோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இதை கேட்ச் பண்ணி போயிடுச்சு ஓகே ஸோ திருப்பிடலாம் லைட்டாக அப்படியே மசாலா மட்டும் லைட்டாக ட்ரை ஆகிருக்கு இந்த டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் எடுத்து நம்ம ப்ரெஷ் பண்ணோம் நல்லா போடுங்க நிறையா அந்த காரம் வந்து பட்டர் போடும்போது அந்தளவுக்கு தெரியாது இப்போ பின்னாடியும் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணலாம் இங்கே பாருங்க ஆல்ரெடி இங்கே குக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா எந்த அளவுக்கு பட்டர்லாம் அப்ளை பண்ணுறோமோ பட்டராக இருக்கட்டும் ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது தான் அந்த ஹீட்லேயே நல்லா குக் ஆகும் ஓகே சோ அங்க பாருங்க பட்டர் லைட்டா பட்ட உடனே உள்ள ஃபயரே ஆக ஆரம்பிச்சிச்சு மஷ்ரூமுக்கு மசாலா அப்ளை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் லைட்டாக அந்த மஷ்ரூமில் இந்த வாட்டர் கண்டென்ட் வெளியே வந்திருக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்யூவேட்ல வந்து இன்சர்ட் பண்ணி வைக்க போகிறோம் ஓகே ஸ்லோவாக அப்படியே குக் ஆகட்டும் ஒரு பேட்ச் பேட்சாக நம்ம எடுத்துருவோம் இந்த பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அவர் இங்கே விங்ஸ் இங்கே வரும் லாஸ்ட்டாக மஷ்ரூம் அங்கே வரும் மஷ்ரூம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும் நல்லா ஒரு லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் ஒரு ஒரு வாட்டியும் மசாலா இதாக அப்ளை பண்ணிவிட்டு கையை கழுவும் போது அப்படியே ஹாட்டாக இருக்குது ஏன்னா கொடைக்கானலில் தண்ணி வந்து எப்போவுமே ஹாட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் ட்ரை பண்ணலாம் இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பேர்ன்ட் டெக்ஸ்டர் வந்துச்சு ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இறக்கிடலாம் இவரை ஏய் ஷாலி தலையில் என்னவோ மாட்டிருக்கு பாரு ஓ கிளிப்பா கொடைக்கானல் கொடைக்கானல் வந்ததுலேருந்து எடுத்துகிட்டு போயிடும் அது இல்லாமல் உன்னோட சாரி ஃபோட்டோஷூட் சொல்லிடு கொடைக்கானல் வந்ததுலேருந்து சாரியை கட்டிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் என்ன அதெல்லாம் வந்துட்டே இருக்கு இல்லை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள பறக்குது எப்படி இருக்கு மசாலா நல்லா இருக்கும் சரி நீ இதை காட்டியா உனிங்கோ இங்கே பாருங்க இங்கே ஒரு ஃபுல் லெக் பீஸ் இங்கே பாருங்க அப்படியே இந்த போன்லேருந்து இந்த பீசஸ்லாம் அப்படியே பிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கண்ணே இங்கே பாருங்க பஞ்சு மாதிரி இருக்குது நீங்கள் ஸ்பைசின்னு சொன்னீங்க ஆனால் ஸ்பைசிலாம் இல்லை கரெக்டாக தெரியலையா இந்த வெதருக்கு உனக்கு தெரியவே தெரியாது ஸ்பைசி சீரியஸ்லி உப்பு காரம் எல்லாம் வா சூப்பராக இருக்குது செம்மையாக குக்காக இருக்குது அண்ட் இந்த மசாலா நான் சும்மா குத்து மதிப்பாக பண்ணிட்டு இருந்தேன் பட் ஆனால் அந்த மசாலா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மிக்சர் சூப்பராக இருக்குது அதுவும் இந்த பேர்ன்ட் பீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு ஓ ஐயோ நல்லா இருக்குல்ல வாயில் வாட்டர் ஃபால்ஸ் வருது பார்த்து பார்த்து உங்களுக்கு தான் பொறுமையாக சாப்பிடுங்க குறிப்பாக இந்த பீஸ்லாம் அப்படி அவ்வளோ செம சாஃப்டாக இருக்கும் ஓ பரவாயில்ல என் கூட வந்து நல்லா ட்ரெயின் ஆகிருக்கீங்க சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க
Bye from Jibin and Shirley. Yummy chicken. Chicken wings ready aayirukku Shirley. Avade mushroom ku light ah butter potu uttrom. Avaru mattum dry ah irundhaaru. Fire paarenga charcoal kittadha fire panni enakku therinja or 1 1 1/2 hours aagudhu. Andha tunnel paarenga appadiye irukku. Inga kai vekkave mudiyala andha alavu heat ah irukku. So adanal dhaan fast ah nammalu cook aayittu irukku. Adhu nam Shirley inge ore or idhu naan paathen. Inge veliya nam thanni vechona soodave irukku kai kaatna. Ore nimisham kai kaatu Shirley. Naan namba mattom. Indha bottle idhu vandu actually idhu vandu thermal bottle. Kaatna kai kaat. Plastic bottle adhu. ஏய் கை காட்டனா சொன்னா என்ன நம்பி ஒரு கைய கூட தர மாட்டாங்க அந்த பொண்ணு நான் தர மாட்டேன் நீங்க அப்படிதான் நம்பி கொடுத்ததுல அப்ப ஃபயர் வச்சு விட்டீங்க இப்போ மச்சான் கை காட்டுவான் மச்சான் கை காட்டு கை காட்டு மச்சான் சம ஹாட்டா இருக்கா சம ஹாட்டா இருக்கு ஆ பாரு ஹாட்டா இருக்கா நான் கை காட்டு இங்க பாரு அம்மா பைசன் வந்திருச்சு ஏய் தம்பி காப்பாத்துடா காப்பாத்துடா டேய் அண்ணனை காப்பாத்துடா வாவ் வாவ் வெரி குட்